ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள் நம்ம பகவதீத எயிட்டீன் டேஸ் கோர்ஸ்ல லெவல் ஒன்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம அத்தியாயம் எட்டு பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி நம்ம அத்தியாயம் ஏழு பக்தி யோகம் நம்ம பார்க்க போறோம் பக்தி யோகம் அப்படின்றத வந்து இருக்கலே சிறந்தது பகவானை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பகவான் மேல நம்பிக்கையோட பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது அதுதான் இருக்கிறதுலயே வந்து நம்ம அடைய வேண்டிய பிரதானமான இடம் நம்ம ஒரு ஒரு ஜீவாத்மாவும் நித்தியமான ஆனந்தத்தையும் நித்தியமான அமைதியையும் எப்போ அடையும் அப்படின்னு பார்த்தோன்னா பகவானுக்கு பக்தி சேவை செய்கிறது தான் அப்போ அப்படிப்பட்ட அதாவது நம்மளுக்கு நித்தியமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய பக்தி எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த பக்தி யோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் ஏழாவது அத்தியாயத்தில் பகவானோட சக்திகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிரிந்து ஜடசக்தி அதுக்கப்புறம் வந்து ஜீவாத்மா பிரிந்த ஜட சக்தின்றது இந்த பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் பகவானோட ஜட சக்தியா நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஜீவாத்மா அந்த ஜட சக்தியோட வந்து சம்பந்தப்படும் போது தனக்கு விஷயங்கள் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் ஆசைகளை வந்து அனுபவிக்க விருப்பப்படும் போது அது என்ன பண்ணுது இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில வந்து தன்னை ஆட்படுத்திக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ ஆஹ் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எப்படி வெளியில வர முடியும் பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சி எதனால பிறப்பு இறப்பு ஆஹ் இந்த சுழற்சி வந்து கடினமானது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு அஹ் கஷ்டங்கள் இருக்கு நிரந்தரமான உலகம் அல்ல இல்லைங்களா மெட்டீரியல் உலகம் ஜட உலகம் நிரந்தர நிரந்தரமானதுதான் அது என்னைக்குமே இருக்கும் ஆனால் இது மாற்றங்கள் இருந்து இதுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம் அப்புறம் இங்க நிறைய கஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்ல பிறப்பு அதாவது நம்ம பார்க்கிற கஷ்டங்கள் எல்லாமே தனிப்பட்ட கஷ்டங்கள் கிடையாது ஆஹ் பொதுவான கஷ்டங்கள் ஜீவாத்மா அப்படின்னா அதுக்கான கஷ்டங்கள் மனிதர்களை மட்டும் இது உட் ஆஹ் குறிக்கிறது கிடையாது எல்லா உயிர்வாழிகளுக்கும் ஏற்படுற கஷ்டங்கள் போது பிறப்பு அதுக்கப்புறம் வந்து இறப்பு முதுமை நோய் இந்த நான்கு தாண்டி இன்னும் விஷயங்களும் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் அது என்னன்னு பார்த்தோம்னா அதிபூத்தா அதி ஆத்மா அதி தெய்வா அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்கு அதிபூத்தா அப்படின்றது பிற உயிரினங்கள்னால நமக்கு வர கஷ்டங்கள் அதி ஆத்மா அப்படின்றது நம்மளுடைய மனம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் இதில் ஏற்படுற கஷ்டங்கள் நம்மளோட சரீரத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைகள் எப்பயாவது வரப்போக இருக்கதான் செய்யுது இல்லைங்களா நோய்கள் வர்றதுக்கு வாய் வர வாய் வாய்ப்புகள் உண்டு அதனால நம்மளுக்கு அசௌகரிய அசௌகரியங்கள் நம்மளுக்கு ஏற்படுது கஷ்டங்கள் ஏற்படுது இல்லைங்களா அப்ப அதி ஆத்மானால உடலினால வரக்கூடிய ச கஷ்டங்கள் இதையும் தாண்டி இன்னொரு பிரதானமான கஷ்டம் என்னன்னா மனத்தினோட ம வரக்கூடிய கஷ்டங்கள் மனம் நம்மள எப்பயுமே சஞ்சலத்தோடையே வச்சிருக்கும் இல்லைங்களா அமைதியான ஒரு விஷயத்துல நம்மள ஈடுபடுத்துறது அவ்வளவு ஈஸியானது கிடையாது சஞ்சலத்திலேயே நம்மளை வச்சுக்கிட்டு எப்பயும் பிரச்சனைகளை பத்தியே பார்க்க வைக்கும் இல்லைங்களா எதையோ ஆசைப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அதனால வரக்கூடிய கஷ்டம் பிரதானமானது நம்ம வந்து ஆஹ் என் பேச்சை இவங்க கேட்கல அவங்க கேட்கல நம்ம சொல்லுவோம் ஆனா நம்மளோட மனம் நம்மளோட பேச்சை கேக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி சேவையில ஈடுபடணும் ஆஹ் ஆஹ் பகவான ஆஹ் நம்ம வந்து எப்பயுமே திருப்தி பண்ணணும் இந்த விஷயங்கள் நம்ம மனம் நம்மளோட பேச்சை கேக்குதானா ரொம்பவே துல்லபமான விஷயம் இல்லைங்களா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய மனத்தை தான் நம்ம மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து சிறந்த முறையில இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட மனம் அதுதான் அந்த மனத்தை வந்து ஏன்னா ஆசைப்படக்கூடியது நம்மள எப்பயும் சஞ்சலத்தோட வச்சிருக்கக்கூடிய அந்த மனத்தை என்ன பண்ணணும் நம்மளோட பேசிக் பிரச்சனையே அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறீங்களா அதை வந்து யார் மேல வைக்கணும் பகவான் மேலே நம்ம நிலை நிறுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்போ பகவான் மேலை நிலைநிறுத்தணும் என் நேரமும் பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழி பகவானை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இப்போ ஏழாவது சாப்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா நீரின் சுவையா இருக்காங்க நெருப்பின் வெப்பமா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிலத்தின் மண் வாசனையா இருக்காங்க ஆஹ் எல்லாருடைய தவமா இருக்காங்க சேச்சா செய்யற தவமா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்துல நம்ம பகானை பார்க்கும்போது நமக்கு பகான் நினைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ மனம் வந்து எப்பயும் பகான் மேல நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அப்ப பகானை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் உலகத்துல இருந்து வெளியில வரணும்னா நம்மளோட மனத்தை பகான் நிறுத்தணும்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏழாவது அத்தியாயத்துல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யாரெல்லாம் வந்து பக்தி சேவைக்கு வருவாங்க வர மாட்டாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்ஷர பிரம்ம யோகம் கிருஷ்ணரை அடைதல் ஒரு சோல் சூப்பர் சோல் அடையணும் பகவானுடன் லோகத்தை அடையணும் அதுதான் வந்து அல்டிமேட் கோல் நமக்கு இல்லைங்களா அப்போ அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த சாப்பிடுல நம்ம பார்க்க போறோம் ஹரே கிருஷ்ணா லலிதா மத்தாஜி பிரணாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஓம் अज्ञान तिमिरांधस्य ज्ञानान् जनशलाकाय येन तस्मै श्री गुरवे नमः श्री चैतन्यमनु मनोविष्टं स्थापितं येन भूतले <coughs> स्वयं रूपकदा मह्यम ददाति सुपतांतिकं <coughs> දகම් सीීගुරෝ සගुද පදකමළම් ශ්‍රීගुරूන් वषශ්णवाම්च රूपම් සාකර जादම් සහ ගනරගු නාධන්विदම් तම් සजीवම් සतवैदම් සාාවधूतम परिජන सगीदම් कृष්ण चैත्य දवම් सीी राधाकृष्්ण පාदान සහ කනලලිතා सी विශාकान विधම්च ඒे कृष්णाකරण सिंदෝ बීන बंदෝ जगත්පते, గోపికా గోపేషోపి రాధాకా నమోస్ తప్ప కాచనగరంగీ రాధే వృందావేశ్వరీ దేవి ప్రణమామి హరిప్రి పతితానాం పావనేభ్యో వైష్ణవేభ్యో నమో నమః నమ ఓం విష్ణు పాదాయ कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सरस्वती देवि गौरवाणि प्रसारिणे निर्विशेष शून्यवादि पश्चात्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्यप्रभुनित्यानन्दा श्री अद्वैतगदाधराश्रीवासादिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय हरे हरे माता जी ஹரே கிருஷ்ண மாதாஜி யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா அத்தியாயத்தின் ஏழின் சுருக்கம் கிருஷ்ணரை பற்றிய அறிவின் மகிமை அதாவது ஏழு புள்ளி மூணு வரைக்கும் கச்சின் மாம் ஏத்தி தத்தக அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக பகவான் கிருஷ்ணர் ஆற்றல் பற்றிய அறிவு ஏழு புள்ளி இருந்து ஏழு புள்ளி பன்னெண்டு வரைக்கும் பிரகிருதி மித்திமை பராம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா பார்த்தோம் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைதல் ஏழு புள்ளி பதிமூணுல இருந்து ஏழு புள்ளி பத்தொன்பது வரைக்கும் மாம் ஏவையே பிரபத்தே அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா அப்போ பகவான் கிட்ட சரணடைகிறது எல்லாமே பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பகவான் கிட்ட பகவான் தான் பரம் புருஷர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பகவான் கிட்ட சரணடையணும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் தேவதேவி வழிபாட்டு முறைகள் அது வந்து செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் மை மயைவ விஹிதான் ஹி தான் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுவது அத்தியாயம் எட்டின் சுருக்கம் அர்ஜுனரின் எட்டு கேள்விகள் அது என்னன்றத எட்டு புள்ளி இருந்து எட்டு புள்ளி நாலு வரைக்கும் பார்ப்போம் கிம் தத் பிரம்ம பிரம்மம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுவது அது வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து எயிட் பாயிண்ட் எயிட் வரைக்கும் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்ப்போம் யோகமிஸ்ரா பக்தியால் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுவது அது வந்து எட்டு புள்ளி ஒன்பதுல இருந்து எட்டு புள்ளி பதிமூணு ஓம் இது ஏ ஏகாட்சரம் தக்ம அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவுபடுத்துதல் தூய பக்தி ஒன்னே என்ன பண்ணும் நம்மளுக்கு பகவானோட நினைவ கொண்டு வரும் அப்படின்றத எட்டு புள்ளி பதினாலுல இருந்து எட்டு புள்ளி பதினாறு வரைக்கும் பார்ப்போம் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்ற தெரிஞ்சு அது அந்த ஸ்லோகத்தின் மூலமாக பொருள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் எட்டு புள்ளி பதினேழுல இருந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பராஸ்தஸ்மத் தஸ்மத் பாவோ நியோ நியோ அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தியின் உச்சநிலை எட்டு புள்ளி

மனதில் பகவானை நிலைநா பகவானை அடையலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பகவான் குறிப்பிட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து அர்ஜுனருக்கு கொஸ்டினா கேப்பாங்க எட்டாவது அத்தியாயத்துல அது எல்லாத்தையும் கேள்விகளா அர்ஜுனர் வந்து கேட்பாங்க அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மத்தி எயிட் பாயிண்ட் ஒன் அண்ட் எயிட் பாயிண்ட் டூ ஓம் ஸ்ரீ பரமாத்மனே அர்ஜுன உவாச்ச किम तद ब्रह्म किम अध्यात्म किम कर्म पुरुषोत्तम अधिभूतम च किं प्रोक्तम अधिदेव किम उच्यते अधि कोत्रो देहेस्मिन् मधुसूदन प्रयाण काले च कथम केयोसि नियतात्मभिः हरे कृष्णा अर्जुन विनविनाथ எம்பெருமானே உத்தம புருஷரே பிரம்மன் பிரம்மன் என்பது என்ன அத்தியாத்மா என்பது யாது பல நோக்கு செயல்கள் யாவை இந்த ஜட தோற்றம் என்ன தேவர்கள் யாவர் இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக அப்படின்றத கேட்டிருக்காங்க மதுசூதனரே யாகங்களின் இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் இந்த எட்டு கேள்விகளும் இங்க இந்த சார்ட்ல இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரம்மம்ன்றது ஆத்மா நம்ம பரமா அதாவது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதியாத்மா அது வந்து ஜீவாத்மாவின் இயல்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கர்மா கர்மன்றது வேலை நம்ம செய்யற செயல்கள் இல்லைங்களா பொருள் உடலுக்கு வழிவகுக்கும் செயல்கள் ஜட உடல் ஜட உடல் இதுக்கு தேவையான செயல்கள் நம்ம செய்யறோம் இல்லைங்களா அப்ப அது கர்மத்துல வரும் அப்ப செயல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதிபூத்தா அப்படின்றது இயற்கை பொருள் இயற்கை இந்த ஜட சக்தி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்புறம் அதி தெய்வா அப்படின்றது இதில் அனைத்து தேவதேவர்களும் அடங்கும் அதாவது யூனிவர்சல் ஃபார்ம் விஸ்வரூபத்தை நம்ம இங்க நினைவில் கொள்ளலாம் அதி யக்ஞா அப்படின்றது பரமாத்மா சரிங்களா நம்ம எல்லாரோடைய இதயத்திலும் பரமாத்ம பரமாத்மா இருக்கிறாங்க அதி யஜ்யம் எங்கேயே வசிக்கிறாங்க அனைவரின் இதயத்திலும் பரமாத்மான்றது அதி யஜ்யம் நம்ம என்ன ஒரு யஜங்கள் செஞ்சாலும் அது யாரையே போய் சென்றடையும் பகவானையே அதான் பாக்குறோம் நம்ம என்ன தியாகத்தை நம்ம வந்து செஞ்சாலும் அது யார போய் சேரும் பகவானே தான் சேரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை எப்படி நினைவில் கொள்வது அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் பயிற்சி அதுதான் ஒரே வழி அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் ஏன்னா இறக்கும் தருவாயில் என்னிடம் வந்து அடைவாய் அப்படின்றத இப்ப வர ஸ்லோகங்கள்ல பகவான் வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்துல இறக்கும் தருவாய் எந்த நிலையில இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா அஹ் அது என் எப்ப வரும் என்ன என்ன நிலையில ஏற்படும் அப்படின்றது தெரியாது அந்த நம்மளுக்கு பகவானோட நினைவு வரணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் பகவானுக்கு நித்தியப்படி பக்தி சேவையில் ஈடுபடும் பொழுது பகவானை நித்தியமா நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பகவானோட நினைவு நமக்கு வரும் அப்படின்றது இல்ல கேரண்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா வந்து நம்ம பண்ற பிரயர்த்தனத்துக்கு பகவானே நினைவுல வருவாங்க அப்படின்றதுதான் தாத்பரியம் அப்போ வாழ்நாள் முழுவதும் பக்தி சேவையில ஈடுபடுறது பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ அது நம்ம மனசுல வந்து அடிக்கடி நினைவுல வரும் இல்லைங்களா அப்போ நம்ம ஆழ்ந்து எந்த மேல ஆசைப்படுறோமோ அது இறக்கும் தருவாயிலும் என்னப்படும் நமக்கு நினைவுல வரும் அப்போ நம்ம பகவானே நம்ம ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் பகவானுக்காகவே சேவைகள் செய்யறோம் அப்படின்னும் போது பகவானே நம்ம நினைவுல வருவாங்க அப்படின்றத இதோட தாத்யம் அப்புறம் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதி ஆத்மா பாக்குறோம் அதி பூதா பாக்குறோம் அதி தெய்வா பார்க்கிறோம் அதுதான் இன்னும் நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மூணு விஷயங்கள் இந்த உலகத்துலன்னு பார்த்தோம்னா நமக்கு கஷ்டங்கள் யாரால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு நம்மளாலே நமக்கு கஷ்டம் அது இந்த சரீரத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளுடைய மனத்தால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அதுக்கப்புறம் பிற உயிரினங்கள்னால வர கஷ்டங்கள் இல்லைங்களா அப்ப அதி ஆத்மான்றது நமக்கு வர கஷ்டங்கள் அதாவது நம்மளாலே நம்ம உடம்பாலையும் நம்ம மனத்தாலையும் வர கஷ்டங்கள் அதி ஆத்மா அதிபூத்தது பிற உயிரினங்கள்னால வர துன்பங்கள் அதி தெய்வா அப்படின்றது இயற்கை சீற்றங்கள் வருது இல்லைங்களா நம்ம நேச்சர் எப்பெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்றோமோ அப்பெல்லாம் என்ன ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் அப்போ அதாவது வந்து இந்த சுனாமி இந்த இது அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் அப்ப அது அதி தெய்வா தேவர்கள்னால விளைகின்ற கஷ்டங்கள் இந்த மூணும் வந்து ஜட உலகத்துல நித்தியபடி தான் இருக்கும் அப்போ இது கஷ்டங்கள் நிறைஞ்ச உலகம் அப்படின்றது நம்ம எந்த மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மத்தி எயிட் பாயிண்ட் த்ரீ ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் சபாவோத்தியாத்முச்சதே பூதபாவோத்பவ விசர்க கர்ம சங்கிதக ஹரி கிருஷ்ணா புருஷ்வதமரான முழு முதல் கடவுள் கூறினார் பிரம்மன் எனப்படுவது அழிவற்றதும் உன்னதமானதும் ஆகும் அதன் ஸ்வரூபம் நித்திய இயற்கையான ஜீவாத்மா பிரம்மனோட நித்திய ஸ்வரூபம் என்ன ஜீவாத்மா அப்படின்றத பார்க்கிறோம் அது எப்படிப்பட்டது அழிவற்றது என்னைக்குமே அழியாது நம்மளோட அதாவது ஆத்மா என்னைக்குமே அழியாது அது என்னைக்குமே ஸ்திரமா இருக்கும் அது யாரு சென்றடையணும் அது யாரோட பாதுகாப்புல இருக்கு பகவானோட பாதுகாப்புல இருக்கு பகவானே அது சென்றடையும் பகவானுக்கு பக்தி சேவை செய்யறதுதான் அது முழுமையான சந்தோஷத்தை அது அனுபவிக்கும் சரிங்களா அப்ப அழிவற்றதும் உன்னதமானது எதனால உன்ன உன்னதமானது அது சச்சித்தானந்த ஸ்வரூபம் பகவானும் சச்சிதானந்த சுரூபம் இல்லைங்களா அப்போ சச்சிதானந்த ஸ்வரூபம் ஸ்பிரிச்சுவல் ஆனது அதனால உன்னதமானது இந்த மு குணங்களோட தாக்கம் அதுக்கு எப்பயுமே இருக்காது ஆனா இந்த ஜட உடலோட சம்பந்தப்படும் போது என்ன என்ன ஆயிடுது அது ஆஹ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு கண்டிஷன் வந்து கட்டுண்ட வாழ்க்கை அது வாழ்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஆனா ஆத்மா தனிப்பட்ட முறையில அது உன்னதமானது அப்படின்றத நம்ம இங்க பாக்கிறோம் அதன் சொரூபமான நித்திய இயற்கையான ஜீவாத்மா அதான் சரிங்களா அப்புறம் அத்தியாத்மா அப்படின்னு என்று அழைக்கப்படுகின்றான் பிரம்மன் அத்தியாத்மா இந்த ரெண்டுமே ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறோம் ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் இந்த ஜீவாத்மா இப்ப ஜட உடல்ல சம்பந்தப்பட்டிருக்கு இல்லைங்களா இந்த உலகத்துல நம்ம ஒரு செயல்களை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும் சரீரம் தேவைப்படும் இல்லைங்களா பக்தி சேவை செய்யறதுக்குமே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது சரீரம் தேவைப்படும் இது ஒரு சாதனம் நம்மளோட செயல்கள் செய்யறதுக்காக பகவான் கொடுக்கப்பட்ட சாதனம் தான் இந்த ஜட உடல் அந்த ஜட உடலை நம்ம என்ன பண்ணணும் பகவானால கொடுக்கப்பட்ட இந்த ஜட உடல் ஆத்மா நம்ம எல்லாரும் பகவான் கிட்டே இருந்து வந்திருக்கோம் அப்போ இந்த ஜட உடல நம்ம என்ன பண்ணணும் பகவான் செவையில ஈடுபடுத்துதான் இருக்க உயர்ந்த தாத்பரியம் அதை என்ன பண்ணிடுறோமானா நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம இந்த சரீரத்தை பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் பகவானோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்துடுறோம் பகவானை அடையறதுக்காக பக்தி சேவையை ஈடுபடுத்து படுத்த படு படுறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ கர்மா அப்படின்றது பல நோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்ப நம்ம இந்த கர்மா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பல ஜென்மங்களை நம்ம செய்யறது இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்காக ஆனா என்னைக்கு நம்ம பக்தி ஆன்மீகத்துக்கு வரோமோ ஆன்மீகத்துல நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா இதே சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும் பகவானோட பக்தி சேவைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை நம்ம பார்க்கிறோம் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஹரே கிருஷ்ண எயிட் பாயிண்ட் ஃபோர்

எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை பௌதீக இயற்கைன்றது இந்த ஜட உலகம் அது எப்பயுமே மாறிக்கிட்டே தான் இருக்கு இல்லைங்களா பிறப்பு இறப்பு இந்த மாதிரி அதாவது காலங்கள் இருக்கு இதுக்கு அப்ப தான் இருக்கும் ஆனா பௌதீக இயற்கை நித்தியமானது ஆன்மீக உலகம் மாதிரி இந்த பௌதீக உலகமும் நித்தியமானது அப்போ இங்க எது மாறிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து சுழற்சிகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம் எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை அதிபூத்தா எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் உள்ளடங்கிய பகவானின் விஸ்வரூபம்

தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை பகவானே சொன்ன ஸ்லோகங்கள் பகவத்கீதை அதுல பகவான் என்ன சொல்லியிருக்காங்க தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் பகவானை மட்டும் நினைத்து நம்ம வந்து ஆத்மா வந்து விடணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன நம்ம செஞ்ச அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பகவானை நித்தியப்படி நம்ம பகவான் நினைச்சு பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் போது அது பழக்கப்படும் இல்லைங்களா பழக்கப்படும் போது பகவானோட எண்ணம் நமக்கு நிச்சயமா வரும் அப்ப பிராக்டிஸ் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் யாராவது எண்ணெயை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்றத பகவான் இங்க குறிப்பிடுறாங்க இது பாத்தீங்கன்னா பீஷ்ம தேவர் அவங்க இருக்கும் தருவாயில என்ன நடக்குது பகவானே அவங்க முன்னாடி வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப பகவான பார்த்துக்கிட்டே அவங்க என்ன பண்றாங்க விடறாங்க அப்ப அவங்க பகவான அடையறாங்க அப்படின்றத மத்தாச்சு பாகவதன் செவன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அஹானி அஹானி பூதானி ஒவ்வொரு கணத்திலும் ஆயிரக்கணக்கான உயிரங்கள் மரணத்தை சந்திக்கின்றன ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றது என்று என் நினைத்து மரணத்திற்கு தயாராக இல்லை இது இந்த உலகின் மிக அற்புதமான விஷயம் இது யுதிஷ்வ மகாராஜர் வந்து பகவத் பாகவதத்துல குறிப்பிடுற ஸ்லோகம் அதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற விஷயத்துல இது வந்து நடக்கும் யக்ஷராஜன் முன்னாடி யுதிஷ்ண மகாராஜர் சொல்ற ஸ்லோகம் இது சரிங்களா அதாவது இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் நம்மளும் நித்தி எப்படி பார்க்கிறோம் நிறைய பேர் மரணத்தை சந்திக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன வெறும் மனிதர்கள் மட்டுமில்லை எல்லாமே வந்து மரணத்தை சந்திக்கிறத நம்ம நித்திபடி பாத்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அப்படின்னு பட்சத்துல அவங்க எதாவது எடுத்துட்டு போறாங்களா இல்ல இல்லீங்களா எதையுமே எடுத்துட்டு போறாங்க நிறைய பிரயர்த்தனப்பட்டிருப்பாங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க நிறைய அடையணும்ட்டு முயற்சி வாழ்க்கையில நிறைய பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இருக்கும்போது அவங்க அவங்க சேர்த்து வச்சதா இருக்கட்டும் அவங்க அடைஞ்ச விஷயங்கள் ஏதாவது அவங்களால எடுத்துட்டு போக முடியுமான்னா கிடையாது இல்லைங்களா உடல் பிரிஞ்சு ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடலே என்னது அவங்க கூட போகாது இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு மரணம் அப்படிப்பட்ட ஒரு நி நிதர்சனம் இல்லாத வாழ்க்கையில எல்லாரும் பகவானுக்கு பக்தி சேவை செய்யாம திரும்பவும் எதையும் எடுத்துட்டு போக முடியாத விஷயத்துல என்ன பண்றோம் ஆஹ் பிரயத்தனை பட்டு இருக்கோம் இல்லைங்களா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்றது யுதிஷ்ர மகாராஜர் சொல்றாங்க இதையும் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே வேற இருக்கிறோம் இல்லைங்களா ஒரு ஒரு இடத்துலயும் அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் ஆஹ் ஒவ்வொரு கணத்திலும் நூறு நூற்று ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றது என்று நினைத்து எப்பயுமே பிரயத்தனம் பண்ணும்போது எல்லாருக்கும் எப்படி ஒரு எண்ணம் இருக்கோம்னா நித்தியமா இங்கேதான் நம்ம இருக்க போறோம் நித்தியமா இந்த உலகத்துல நம்ம கூட உள்ள உறவுகளோட தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலயே நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பிரயத்தனங்களை பண்ணிட்டே இருப்போம் ஆனா இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி எடுத்த நிறைய ஜென்மங்கள்ல பண்ணிருப்போம் அப்போ இருந்த உறவுகளோ அப்போ இருந்து நம்ம சேர்த்து வச்ச செல்வங்களோ இப்போ என்ன நிலையில இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா இனிமேலும் நம்ம இந்த இந்த பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவி எடுக்க கூடாது பகவானோட அனுபவத்துல பகவான் அடைஞ்சனும் எடுத்தோம் அப்படின்னாலும் மறுபடியும் உறவுகள் வரும் மறுபடியும் நிறைய ஆசைகள் வரும் மறுபடியும் பிரயர்த்தன பட்டுக்கிட்டே இருப்போம் எதையுமே நம்மளால எடுத்துக்கிட்டே போக முடியாது இல்லைங்களா அப்போ இது என்னது இது இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை இருப்பினும் தன்னை மரணமற்றதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இது ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு அறியாமையிலே நம்ம நித்தியமா இந்த சந்தோஷங்களும் நம்ம இருக்க போகுது எனக்கும் மரணம்ன்றது இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அதுதான் இங்க வந்து விதேஷ் மகாராஜ் ஆச்சரியமான விஷயம் அப்படின்றத சொல்றாங்க தன்னை மரணமற்றது என்று நினைத்து மரணத்திற்கு தயாராக இல்லை அப்ப மரணத்திற்குன்னு ஏதோ தயாராகணும் அப்படின்றத நம்ம இங்க பொழுது ஜீவாத்மா பரமாத்மாவ அடையிறது தான் ஆஹ் வாழ்க்கையோட இறுதி கட்டம் இல்லைங்களா அப்போ அதுதான் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம பிரயர்த்தனம் பண்ணணும் அதை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதுக்குதான் நம்ம ஆசைப்படணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இது இந்த உலகின் மிக அற்புதமான விஷயம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மத்தாச்சு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் யம் யம் வாபிஸ்வரன் பாவம் தஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் ஹரி கிருஷ்ணா ஒருவன் தனது உடலை விடும் பொழுது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமன்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்றத பகவான் குறிப்பிடுறாங்க அப்போ நம்ம ஆசை ஆழ்ந்து எது மேலேயாவது ஆசைப்பட்டோம்னா அதுதான் நம்ம அடுத்த வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் அதுக்கப்புறம் நம்ம செய்யற கருமங்கள் அதற்கான செயல்பாடுகளா இருக்கும் அடுத்த பிறவி தீர்மானிக்கப்படுறது எதை பொறுத்துனா நம்மளோட ஆழ்ந்த ஆசை அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச கர்மா இத பொறுத்து நமக்கு அடுத்த பிறவி அதுக்கேத்த உடல் நமக்கு கிடைக்கும் அதுக்கேற்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து ஆன்மீகத்தில் நம்ம பார்க்கிறது அப்போ இறக்கும் தருவாயில நம்ம யார வந்து நினைக்கிறோமோ அது அந்த தான் வந்து நமக்கு அடுத்ததா கிடைக்கும் அப்படின்றத ஒரு கதையின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பரத் மகராஜ் அவங்களோட கதை பரத் மகராஜ் அவங்க வந்து ஒரு சிறந்த அரசர் சரிங்களா பாகவதத்துல உள்ள ஆஹ் ஸ்டோரிஸ் தான் இது எல்லாமே அப்போ அவங்க வந்து ஒரு சிறந்த அரசர் நேர்மையான அரசர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த நான்கு சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது பிரம்மச்சாரி ஆஹ் கிரகஸ்தா வானபிரஸ்தா சன்னியாசி இந்த முறையில தான் அவங்க வாழ்க்கைய அவங்க வந்து வாழ்வாங்க அஹ் முழுக்க முழுக்க ஆஹ் குடும்பத்துக்காகவே எல்லாம் இருக்க மாட்டாங்க எப்படி இருப்பாங்கன்னா பிரம்மச்சாரி அதாவது குருக்குளம் போய் பாடங்களை கத்துப்பாங்க அதுக்கப்புறம் கிரகஸ்தா கல் மேரேஜ் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில இருப்பாங்க அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும் அது எப்படின்னா குடும்பத்தோட கொஞ்சம் விலகி இருந்து பழக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் சந்யாசம் அப்படின்ற நிலைப்பாடுல அவங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணி இந்த வாழ்க்கையோட பயன் இந்த வாழ்க்கையோட அடைய வேண்டிய விஷயத்தை ஆன்மீகத்துல அவங்க ஈடுபட்டு பகவான் அவங்க அடைவாங்க இதுதான் ஒரு மனிதன் வாழிட முறையா இருந்துட்டு இருந்தது அப்ப இவங்க மகாராஜர் இது வந்து யாரா இருந்தாலும் ச இந்த வாழ்க்கையை தான் அவங்க இந்த இந்த முறையில்தான் அவங்க வாழணும் சரிங்களா அப்படின் போது இவங்க நல்ல சிறந்த அரசன் நீதி தவறாம நல்லபடியா அவங்க வந்து ஆட்சி பண்றாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அஹ் க எல்லாம் முடியுது அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்க பொறுப்புகளை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க இவங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணி பகவான் அடையணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க வந்துடுறாங்க குடும்பத்தை விட்டு வந்துடுறாங்க ராஜ்யத்தை விட்டு விட்டு வந்துடுறாங்க எல்லாத்தையும் அதாவது குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க இல்லைங்களா அவ்வளவு இது வசதிகளையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க பக்தியில அவங்க ஈடுபடுத்திக்கிறாங்க தன்னை அந்த மாதிரி ஒரு மனநிலையில சிறந்த முறையில் டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்க அப்படி இருந்தும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு வந்து அங்க வருது அப்போ அது மான் பயந்த சுபாவம் இல்லைங்களா அது தண்ணி குடிக்கிறதுக்காக பரத் மகாராஜோட குடில் பக்கத்துல உள்ள ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக அது வந்து இருக்கு அப்ப பின்னாடி வந்து சிங்கம் கர்ஜிக்கும் சத்தம் கேட்டோடனே பயத்துல என்ன பண்ணிடுது அந்த மான் வந்து தண்ணி குளாறு வீழ்ந்துருது தண்ணி வீழ்ந்த உடனே அதுக்கு அஹ் அஹ் மான் குட்டியும் பிறந்திருது அப்ப பரத் மகாராஜ் பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு எப்பயுமே ஒரு உயிரினம் கஷ்டத்துல இருந்தா அத போய் நம்ம வந்து காப்பாத்தணும் இல்லைங்களா அந்த இயல்புல அவங்க என்ன பண்றாங்க போய் மானையும் குட்டியும் காப்பாத்த முயற்சி பண்றாங்க ஆனா மானை காப்பாத்த முடியல குட்டியை மட்டும் காப்பாத்திறாங்க அப்ப அந்த குட்டி மானை கொண்டு வந்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அதை அவங்க சரிவர செஞ்சு கொடுக்குறாங்க ஆனா என்ன ஆயிடுது டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுல அவங்க மனம் ஈடுபடாம மான்குட்டி மேல அதிகமான அன்பு ஏற்பட்டு அதுக்கு தேவையான விஷயத்த சேரதுலயே அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க எப்ப பார்த்தாலும் மானோட நினைவில இருக்காங்க அது எங்கயாவது போச்சுன்னா கூட திரும்பி வரலன்னா பயம் வந்துடும் ஏதாவது விலங்குனால அதுக்கு ஆபத்து வந்துருதோ இல்ல அதுக்கு வர வழி தெரியாம எங்கேயோ மாட்டிக்கிச்சோ ஏதோ ஆபத்துல இருக்கும்னு ரொம்ப பயந்து பயந்து அந்த மானை பத்தின நினைவிலையும் அவங்க இருந்துடுறாங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்க அவங்க தன்னோட குடும்பம் தன்னோட ராஜ்யம் தன்னோட குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு வளங்களை எல்லாம் விட்டு என்ன பண்ணிருக்காங்க டிவோஷனல் சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பாவ நிலையில அவங்க வந்திருக்காங்க பக்தியில பாவ நிலையில அவங்க வந்திருக்காங்க ஆனாலும் இந்த மான்குட்டி மேல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்பவே அன்பு வந்துருது அதனால எப்பயும் மான்குட்டியை நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு நாள் என்னாச்சு அந்த மான் போனது வரவே இல்லை அதுக்கு ஏதோ ஆபத்துல வந்து மாட்டிக்குச்சுன்ற அந்த எண்ணத்திலேயே கவலைப்பட்டு கவலைப்பட்டு அந்த மான்குட்டிக்கு என்ன ஆச்சு நினைச்சே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க உடலை வந்து விட்டுறாங்க அந்த மான்குட்டியை நினைச்சு உடலை விட்டதுனால அடுத்த பிறவில அவங்க என்னவா பிறக்குறாங்க மானா பிறக்குறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க ஒருவன் தனது உடலை விடும் பொழுது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்க மானா பிறவி எடுக்கிறாங்க பிறவி உடனே அவங்க செஞ்ச அந்த டிவோஷனல் சர்வீஸ் அவங்களுக்கு அதாவது பாவ பக்தி பாவ நிலையில வந்திருக்காங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா முன்ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகத்துல வருது அந்த மான் பிறவிலையும் அப்போ அவங்களுக்கு தவறு புரிய புரிய வருது சரி எது மேலேயும் பற்றுதல் இல்லாம இருக்கணும் அந்த மான் பிறவியும் அவங்க என்ன பண்றாங்க சரிவர வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த பிறவி மறுபடியும் மனித பிறவி கிடைக்குது அந்த பிறவில அவங்க யார யாரா வராங்க ஜடபரதரா வராங்க ஜடபரதர்னும் போது எது மேலேயும் பற்றுதலே இல்லை ஏன்னா எது எதையாவது பத்தி எது மேலாவது அஃபெக்ஷன் வச்சா நமக்கு வந்து மறுபடியும் என்னது தவறுதல் வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா எது மேலயும் பற்றுதல் இல்லாம அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ ரகு கர்ணர் அப்படின்ற ராஜா வந்து அந்த பக்கமா வர்றாங்க அவங்க வந்து பல்லக்கு அந்த காலத்துல பல்லக்கல ராஜாவை தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தூக்கிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் குறையறாங்க அப்போ ஜடபாரதரை பாத்துட்டு அவங்களுக்கு கூப்பிடுறாங்க வந்து இந்த பல்லக்க வந்து தூக்கத்துக்கு உதவி பண்ணுன்னு உடனே இவங்களும் போய் பல்லக்க தூக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே வந்து எறும்புகள் எல்லாம் போயிட்டே இருந்தது அதை மெரிக்காம போகணும் இல்லைங்களா ஏன்னா அதை அதையும் வந்து அவங்க வந்து மெரிச்சுட்டாங்கன்னா பாவம் வந்து சேரும் அதனால அதை மெரிக்காம நடந்து நடந்து அப்படி போறாங்க இதனால பல்லக்கு வந்து குலுங்குது உடனே ம அந்த மன்னருக்கு வந்து என்ன ஆயிடுது கோபம் வந்துடுது உனக்கு பல்லக்க கூட தூக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்கள கடுமையா பேசுறாங்க அப்ப அவங்களுக்கு ஜடபர்தர் என்ன பண்றாங்க செல்ஃப் ஆத்மா தான் சிறந்தது பகவானுக்கு பக்தி சேவை செய்ய சிறந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடு உபதேசம் பண்றாங்க அதை கேட்ட உடனே அவங்களும் வந்து புரிதல்ல வந்து அவங்களும் ஆன்மீகத்துல நல்லபடியா முன்னேற்றத்தை அடைகிறாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த கதைகள்லாம் வந்து பியூர் டிவோட்டிஸோட கதைகள் இதெல்லாம் பாகவதத்துல இருக்கு இதெல்லாம் என்னன்னா நமக்கு ஒரு வழிகாட்டுதல் நம்ம வந்து எதையும் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓ இப்படியும் இருக்கு அப்ப நம்ம எப்படி ஜாக்கிரதை நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்றது இந்த மாதிரி பியூர் டிவோட்டிஸ் மூலியமா பகவானோட லீலைகள்லாம் தான் பகவானோட லீலைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையம் என்ன பண்ணணும் பக்தி சேவையில நல்லபடியா நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹரி கிருஷ்ணா எனவே அர்ஜுனா என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமை கடமையான போரிடுதலை செய்வாயாக இதேதான் நமக்கும் பகவான மனசுல நினை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் சிறப்பான ஒரு விஷயம்தான் அப்போ ஹரிநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான அவங்க சத்திரியர் இல்லைங்களா அர்ஜுனன் வந்து சத்திரியர் அப்ப போரிடுதலையும் செய்வாயாக இது நமக்கும் நம்மளும் என்ன பண்ணணும் பகவான மனசுல நித்தியமா நினைச்சுக்கிட்டு பகவானோட ஹரிநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு நம்மளோட கடமைகளை நம்ம சரிவர செய்யணும் உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது கண்டிப்பா என்னவா இருக்கணும் இருக்க கூடாது வேதத்துல பாபம்னு குறிப்பிட்ட செயலா இல்லாம அஹ் அக்கரமாவா இருந்ததுன்னா சிறப்பானது அப்ப உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனத்தையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் மனம்தான் அலைப்பாயும் இல்லைங்களா ஆசைகளுக்கு அடிமையாகிறது மனம் அப்போ அப்படிப்பட்ட மனத்தையும் மனத்தை வந்து யார் வந்து சரிவர டைரக்ட் பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸ் புத்தி இல்லைங்களா அதையும் யார் மேல நிலைநிறுத்தணும் பகவான் மேல நம்ம நிலைநிறுத்தணும் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயம் இல்லை இந்த வழியில நம்ம பக்தி சேவையில் ஈடுபடும் நம்ம என்ன பண்ண முடியும் பகவானை நம்ம கண்டிப்பா அடைய முடியும் அதுவும் இது வந்து ஒரு நாள் இரண்டு நாள் பயிற்சி கிடையாது வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொன்ன முறைப்படி நம்ம இருக்கணும் பகவான மனசுல எண்ணிக்கிட்டு நம்மளோட நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நித்தியமா நம்ம செய்யணும் செயல்களை வந்து பகவானுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் நிலைநிறுத்தணும் அது டைவெர்ட் ஆயிடும் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா பகவானை நம்ம அடையறதுல ஐயமில்லை அப்படின்றத பகவானே நமக்கு உபதேசம் பண்ணிருக்காங்க மத்தாச்சி எயிட் பாயிண்ட் எயிட் யோக யுக்தேத என்னை தியானித்து எப்பொழுதும் தனது மனத்தை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் இந்த முறைப்படி இதுல வந்து கொஞ்சம் டிவியேஷன் கூட ஆகாம அதாவது நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்து ஒரு பத்து நாள் செய்யாம அப்படிலாம் இல்லாம நித்தியபடி நம்ம என்ன செயல் செஞ்சாலும் பகவானை கற்பணித்து பகவான மனசுல நிலைநிறுத்தி நம்ம நம்ம செயல்களை கடமைகளை செய்யணும் இந்த விஷயத்த நம்ம இதுதான் பயிற்சி அப்போ இந்த பயிற்சி நித்தியப்படி நம்ம செய்யும்போது பகவானை நம்ம நிச்சயமா அடையலாம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கதை இது பாகவதத்துல இருக்கு அஹ் ஆறாவது கேண்டோல ஒன்னாவது சட்டல இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா அஜாமிலா அப்படின்றவங்க இவங்க இவங்களோட சரித்திரத்தையும் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்கு ஆஹ் ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஆஹ் இது பாத்தீங்கன்னா அஜாமிலா ஸ்டோரி இது இதுல என்ன அப்படின்னு பாக்குறோம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சிறந்த பிராமணர் கலிகாலத்துல இவங்க அளவுக்கு ஒரு சிறந்த பிராமணர் கிடையாது அப்படின்ற அளவுக்கு இவங்க அஹ் ரொம்பவே அவங்களோட பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தன்னோட தந்தைக்கு உதவி செய்யறதுக்காக அதாவது யாகங்கள் யாக உதவி செய்யறதுக்காக இந்த மரக்குச்சிகள் எடுத்துட்டு வரதுக்காக காட்டுக்கு போறாங்க காட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா தவறான செயல்பாடுல ஈடுபட்ட ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து பார்க்க நேரிடுது அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இவங்க மனதுல என்ன ஆயிடுது ஆசை வந்துடுது சரிங்களா எப்பயுமே வந்து வந்து பொருள் ஜ பொருள் அதுல வந்து நம்மளுக்கு ஒரு ப பற்றுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்மள என்ன கொண்டு போய் விட்டுடும் அது நம்மளுக்கு கிடைக்கல கோபம் கோபத்துல இருந்து வீழ்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அப்படின்னு போது இது தவறான ஒரு விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க கவனிச்ச உடனே அதுல அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுருது பற்றுதல் ஏற்பட்டுருது அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிருந்தா அவங்க எல்லாம் அஹ் விறகுகள்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க ஆனா முழுக்க முழுக்க அவங்க நினைவுல அஹ் பார்த்த அந்த சம்பவங்களே அவங்களுக்கு நினைவுல வருது அதுல அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த பெண் மேல ரொம்பவே பற்றுதல் ஏற்பட்டுருது உடனே என்ன பண்ணிடுறாங்க இவங்க சிறந்த முறையில வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆனாலும் அந்த ஆசையின் காரணமாக அந்த பெண்ணை அணுகி அவங்களை அவங்களோட வந்து வாழணும் அப்படின்ற ஆசையை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய செல்வம் தேவைப்படும் அப்போ உங்களால இதெல்லாம் முடியாது அதனால எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துறாங்க ஆனாலும் என்ன கேட்டாலும் நான் அதை வந்து உனக்கு கொடுக்குறேன் ஆனா வந்து நான் உன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து இவங்க ஆஹ் பேசுறாங்க அப்போ அவங்களும் வந்து அதுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றாங்கன்னா இரண்டு பேரும் வந்து அஹ் வாழ்க்கையை வாழ்றாங்க அப்போ பிராமணனும் இவங்க இரு விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியல அந்த பெண்மணி ஆசைகளை வந்து அவங்களால அஹ் ச பூர்த்தி பண்ண முடியல அதற்கப்புறம் இன்னமும் பணம் தேவைப்பட்டதுனால என்ன ஆயிடுது அவங்க ஆஹ் நிறைய வந்து பொய் சொல்றது திருடுறது அப்புறம் வழிப்பு அதாவது காட்டுல போறவங்க கிட்ட இருந்து வழிப்பறி பண்றது அது அந்த மாதிரி நிறைய தவறுகள் ஒண்ணு மேல ஒண்ணு பணம் திருட்டுறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க நிறைய அத்தர்மங்கள் அவங்க வாழ்க்கையில செஞ்சிடுறாங்க இப்படியும் அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இரண்டு பேருக்கும் ஒரு ஆஹ் பத்து குழந்தைகள் கிட்ட பிறந்துடுறாங்க அப்ப கடைசியா பிறந்த குழந்தையோட பேரை நாராயணா அப்படின்னு வந்து அஜாமில் வைக்கிறாங்க அந்த குழந்தை மேல ரொம்ப பற்றுதலாவும் இவங்க இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கும் காலம் கடந்துடுது அதாவது வந்து அஹ் மரணத்தை இவங்க நெருங்குறாங்க அப்போ அந்த சின்ன குழந்தை அந்த கடைசி குழந்தை மேல இவங்க பற்றுதல் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய பார்க்கணும்ன்ற ஆசையில எப்பவும் என்ன பண்றாங்க அந்த குழந்தையோட பேரை உச்சரிக்கிறாங்க நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆஹ் அந்த சமயம் பார்த்தா அவங்களுக்கு மரணம் ஏற்படுது அப்போ பகவானோட நாமத்தை உச்சரிச்சதுனால ஆஹ் அதாவது விஷ்ணு தூதர்களும் வராங்க அவங்க செஞ்ச பாபங்கள் அதிகம் அப்படின்றதுக்காக யம தூதர்களும் வராங்க சரிங்களா ஏன்னா ஆத்மா உடலை விட்டு வெளியில போகும்போது பக்தி பண்ணியிருந்தோம் அப்படின்னா விஷ்ணு தூதர்கள் வந்து நம்மள எங்க கூட்டிட்டு போவாங்க கோலோகம் கூட்டிட்டு போவாங்க அதே நம்ம வந்து ஜட வாழ்க்கையில பற்றுதல் வச்சு நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா யம தூதர்கள் வந்து நம்மள நம்ம செஞ்ச கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி ஆஹ் விஷயங்களுக்கு அவங்க போயிடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து முறையா இருக்கு அப்போ யமத்துதர்களும் வராங்க விஷ்ணு தூதர்களும் வராங்க விஷ்ணு தூதர்கள் வந்த உடனே என்ன சொல்றாங்க பகவானோட நாமத்தை இருக்கும் பெருவாயிலும் இவங்க உச்சரிச்சிருக்காங்க அதனால வந்து இவங்களை வந்து நாங்க தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா யமத்துதர்கள் இவங்க பாபங்கள் நிறைய பண்ணிருக்காங்க அதனால இவங்களை வந்து நாங்க வந்து நரகத்துக்கு தான் நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு வாக்குவாதம் நடக்குது இந்த வாக்குவாதத்தை அஜாமில்லா பார்க்கறாங்க சரிங்களா அவங்களோட கடைசி தருணத்துல இதெல்லாம் பார்க்கறாங்க கிட்டத்தட்ட நமக்கும் இந்த லெசன் தான் சரிங்களா பார்க்கும் தருவாயில தெரியுது பகவானு நாமத்துக்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்றது அவங்களுக்கு அந்த சமயத்துல நினைவுல வருது அந்த சமயத்துல நினைவுல வந்து என்ன பண்ண முடியும் இருந்தாலும் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆஹ் தான் செஞ்ச தவறுகள் எல்லாம் புரிய வருது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆஹ் இரண்டு பேரும் பேசுறதுல அப்போ யமதர்ம யம வந்து யமதர்மராஜா ராஜா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி விஷ்ணு தூதர்கள் வந்து ஆஹ் அஜாமல்லா அவங்க அவங்களை வந்து எடுத்துட்டு போறாங்க இன்னொன்னே விஷ்ணு தூதர்கள்ட்ட எதுவும் வந்து அஹ் ஆர்குமெண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி யம தூதர் யம தர்ம யம கூப்பிட்டு வர சொல்லிடுறாங்க அப்போ விஷ்ணு தூதர் ஆனா அஜாமல்லா வந்து நிறைய தவறுகள் பண்ணிருக்காங்க இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்னொரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கறாங்க என்னன்னா பகவானுக்கு பக்தி சேவை செஞ்சு பகவான் அடையறதுக்கான சந்தர்ப்பம் எதனால நாராயணா அப்படின்னு அவங்க வந்து கூப்பிட்டாங்க இல்லைங்களா அதுவும் தன்னோட குழந்தைய அவங்க கூப்பிட்டாங்க இல்லைங்களா ஆனா அது பகவானோட நாமம் பகவானோட நாமத்துக்கு இருக்கிற அதாவது உயர்வு அப்போ அதற்காக அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்குது அப்ப இவ்வளத்தையும் உடனே அடுத்து அந்த வாய்ப்பை அவங்க என்ன பண்றாங்க சிறந்த முறையில பயன்படுத்தி பகவானோட நாமத்தை நல்லபடியா உச்சரிச்சு பகவான் அவங்க அடையறாங்க அப்படின்றத நம்ம இவங்களோட வாழ்க்கை சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஹரிகிருஷ்ணா மதாஜி எயிட் பாயிண்ட் நைன் கவிம் புரா கவிம் புராண மனுஷாசிதாரம் அனோரணியாம் சமனுஸ்மரேத்ய சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம் மாதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் ஹரே கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அறிந்தவர் மிகவும் பழமையானவர் கட்டுப்படுத்துபவர் அணுவை விட சிறியவர் எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லா பௌதீக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் புரிந்து கொள்ள முடியாதவர் ரூபமுடைய நபர் சூரியனைப் போன்று பிரகாசமானவர் ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் பகவானை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லீலைகள் உண்டு எல்லாம் அறிந்தவர் அப்ப பிரசன்ட் பாஸ்ட் பியூச்சர் எல்லாம் பகவானுக்கு தெரியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்போ மிகவும் பழமையானவர் ஆதி புருஷர் பகவான் கட்டுப்படுத்துபவர் எல்லாமே சரிவர இயங்கிகிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த உலகம் ஜட உலகம் ஆன்மீக உலகம் எல்லாமே சரிவர இயங்கிட்டு இருக்கு அப்ப யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு யாருக்கிட்ட உள்ள பயத்தினால இயங்கிட்டு இருக்கு பகவான் மேல உள்ள பயத்தினால அவங்களோட கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு அணுவை விட சிறியவர் ஆஹ் அணுவை விட என்னது பகவான் வந்து சிறியவங்க அதே மாதிரி எல்லாத்தையும் விட பெரியவங்க விஸ்வரூபத்துல பார்க்கும்போது எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்கள நம்மளுக்கு தெரிய வராங்க இல்லைங்களா எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் இந்த பௌதீக சம்பந்தத்துல இந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது பகவான புரிஞ்சிக்க முடியாது பக்தியின் மூலியமா மட்டுமே நம்மளால பகவானை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற தாத்பரியம் அப்புறம் புரிந்து கொள்ள முடியாதவர் ரூபமுடையவர் பகவானுக்கு உருவம் உண்டு திரிபங்கா ஃபார்ம் ஷியாமசுந்தர் ஃபார்ம் இருக்கு அதாவது இந்த கை இந்த ஃபார்ம் பாக்குறோம் இல்லைங்களா புல்லாங்களைச்சுட்டு இருக்காங்களே ஷியாமசுந்தர் ஃபார்ம் அப்புறம் சங்க சக்கர கதாக தாரியாவும் சதுபுச்சத்தோட பகான நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அப்ப ரூபமுடைய நபர் சூரியனை போன்ற பிரகாசமானவர் நம்ம இங்க பார்க்கறதுல பிரகாசம் நிறைஞ்சது என்ன சூரியன் இல்லைங்களா அப்போ சூரியனை விட பிரகாசமானவர் அப்படின்ற நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்காக நம்ம சூரியனை கம்பேர் பண்ணிக்கிறோம் ஆனா பிரகாசம் பகவானோட பிரகாசம் அளவிட முடியாத அளவுக்கு மிகவும் உயர்ந்ததா இருக்கும் ஜட இயற்கை கடந்த உன்னதமானவர் முகுணங்களுக்கு இல்ல அதை கண்ட்ரோல் பண்றவங்க அப்படின்ற நிலைப்பாடுல நம்ம என்ன பண்ணணும் பகவானை தியானம் செய்யணும் அப்படின்றத பார்க்கிறோம் ஆஹ் இது பாத்தீங்கன்னா பகவான் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்ததுனாலும் யாருக்கிட்ட வந்து போய் முறையிடுவாங்க தேவர்கள் எல்லாரும் தேவர்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்க குருவை கேட்பாங்க குரு கிட்டே இருந்து அவங்க பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவாங்க அப்புறம் பிரம்மா அவங்களை பகவான் கிட்ட கூட்டு போவாங்க இல்லைங்களா நம்மளும் எதுவும் ஒரு க கஷ்டம் கவலைகள் இருந்தது அப்படின்னா ஆன்மீகத்துல முன்னேற்றத்துல ஏதாவது ஒரு சிரமம் இருந்தது அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும் குருவ நாடி நம்ம அவங்க வழியா நம்ம என்ன பண்ணணும் ஆன்மீகத்துல சிறந்த முறையில முன்னேறணும் அப்படின்றத நம்ம தேவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பகவானோட லீலை அஹ் கிருஷ்ண கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறாங்க இல்லைங்களா அப்போ பசுமாடு வந்து அந்த பூமி மாத்த வந்து பசுவா வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க வடிவம் எடுத்து ஆஹ் பூமி பாரம் அதிகமா அசுரர்களால அப்படின்னு யாரை நோக்கி அவங்க வந்து யார்கிட்ட போய் முறையிடுறாங்க பிரம்மா கிட்ட பிரம்மா என்ன பண்றாங்க தேவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்க பகவானை நோக்கி அவங்க தியானம் பண்றாங்க அப்ப பகவான் அவங்களுக்கு சரி சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கடல்ல புருஷ சுத்தம் சொல்லி ஆஹ் எல் தேவர்கள் எல்லாரும் வந்து தவம் பண்ணுவாங்க அப்ப பகவான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு

அவங்க கிட்ட இருந்து விரிவடை அம்சம் பலராமர் அவங்க கிட்ட இருந்து நாலு விஷயங்கள் வ விரிவாகுது அது என்னன்னு பாத்தோம்னா வாசுதேவர் சங்கர்ஷ்ணர் அனிருத்தர் பிரத்யும்னன் அப்படின்ற விரிவாக்கம் மறுபடியும் சங்கர்ஷ்ணர்ல இருந்து நாராயணர் நாராயணர்ல இருந்து மறுபடியும் வாசுதேவர் அனிருத்தர் சங்கர்ஷ்ணர் பிரத்யும்னர் மறுபடியும் அந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து ஸ்ரீரோதய கஷா விஷ்ணு காரணோதய கஷா விஷ்ணு கர்ப்போதய கஷா விஷ்ணு இந்த மாதிரிதான் விரிவாக்கம் அதாவது எல்லாமே தோன்றுச்சு அப்படின்னு நம்மங்க தெரிஞ்சுக்கிறோம் அது என்னன்றத நம்ம இன்னும் கோலோக சாட்ல பார்க்கலாம் மத்தஜி 8.15. மாமுபேத்ய பிப்டீன் புனர் ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுமந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதா ஹரி கிருஷ்ணா பக்தியில் பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை ஜட உலகத்தை பத்தி என்ன சொல்றாங்க முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை ஜட உலகம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் யாரு வர்றது இல்ல மகாத்மாக்கள் பகவான் தான் சர்வகாரண காரணம் தெரிஞ்சு பகவானுக்கு பக்தி சேவை செய்றவங்க ஏனெனில் அவர்கள் மிகவும் உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தெரியுது நம்ம ஆத்மா பரமாத்மாவுக்கு பக்தி சேவை செஞ்சு பகவானை திருப்தி பண்ணணும் அப்படின்ற பக்குவம் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா அப்போ அவங்க என்ன பண்றாங்க பக்தி சேவையில ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் மத்தி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டீன் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை ஜட உலகத்துல மிக உயர்ந்த லோகம் என்ன பிரம்ம சத்தியலோகம் இல்லைங்களா பிரம்மா இருக்கிற சத்தியலோகம் அதுக்கப்புறம் மிக தாழ்ந்த உலகம் என்ன நரக நரகலோகம் அப்போ ஜட உலகில் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பு இறப்பு மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே எந்த சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா இருக்கிற சத்தியலோகத்திலிருந்து கீழே உள்ள பாதாள லோகம் வரைக்கும் பிறப்பு இறப்புன்ற சுழற்சி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை எங்க போனா மறுபிறவி கிடையாது பகவானோட லோகம் நித்தியமான வைகுண்டம் கோலோகம் அடையும் போது மறுபிறப்பு அப்படின்ற விஷயமே கிடையாது சரி மறுபிறப்பு இறக்க பிறப்பிறப்பு சுழற்சியில வளர்றதுனால என்ன ஆகும் நம்ம வந்து இப்போ சொர்க்கம் ரொம்ப சந்தோஷமான இடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அங்க ரொம்பவே நல்ல எல்லா விதமான வளமையும் நிறைஞ்ச இடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அங்கும் என்ன நடக்குது கலவரம் நிறைந்த சொர்க்கம்தான் அதுக்கும் பேர் எதனால எப்பயுமே இந்திரன் தன்னோட பதவி மேல ஒரு பயத்தோடயே இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாரும் சென்சாட்டிபிகேஷன் தான் ஈடுபடுறாங்க இல்லைங்களா தன்னோட சந்தோஷங்கள் நல்லபடியா அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அஹ் அசுரர்கள் அசுரர்களால என்னைக்காவது நம்மளோட சந்தோஷங்களுக்கு குறை வந்துடுமோ அஹ் நம்மளோட சந்தோஷம் பறி போயிடுமோ அப்படின்ற நம்மளோட பதவி பதி பறி போயிடுமோ அப்படின்ற ஒரு கலவரம் எப்பயுமே சொர்க்கத்துல இருந்தாலுமே இருக்கதான் செய்யும் பூமியில கேட்கவே வேண்டாம் அது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி நரகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான இடமா பார்த்தா கிடையாது நரகத்துல என்ன கிடைக்குது நம்ம செய்யற தவறுகளுக்கு விக்ரமாவுக்கான க தண்டனைகள் எல்லாம் நரகத்துல கிடைக்குது அது ரொம்பவே கொடுமையானது அப்போ இந்த ஆஹ் உலகத்துல ஜட உலகத்துல மேல் உலகத்துல இருந்து கீழ் பாதோகம் மறைக்கும் எங்க இருந்தாலும் இருக்கும் அதுக்கப்புறம் கலவரம் நிறைந்த இடமாவே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் சஹ்ரய யுக பர்யந்தம் அஹர் ராத்ரி त्यक्त सर्वा प्रभ प्रभव रागमें रात्यागमे प्रलीय त्र्यक्त्यूत ग्राम सेवा भूत भूत प्रलीय रात्यागमे वात प्रभव राग மனிதனின் கணக்குப்படி ஆயிரம் யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும் அவரது இரவின் காலமும் அது போன்று நீண்டதே அப்படின்னு நம்ம போர்த் சாப்டர்ல பார்த்தோம் இல்லீங்களா அஹ் இந்த சுழற்சி அதாவது திவ்ய யுகங்கள் இருக்குங்களா சத்தியுகம் திரைத்தயுகம் தாபரகம் கலியுகம் இந்த யுகங்கள் ஆயிரம் முறை சுழற்சி எடுக்கும் போது பிரம்மாவோட ஒரு பகல் அப்படின்றத கணிக்கப்படுது மனித கணக்கின்படி ஏர்த்லி இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிரம்மாவின் பகல் தோன்றும்போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்வக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர் அப்படின்றத பார்க்கிறோம் எல்லாமே தண்ணீர் குளறு மூழ்கி இருக்கும் சரிங்களா பிரம்மாவோட இரவின் அப்போ பூலோகம் பூர்லோகம் சொர்க்கலோகம் இது எல்லாமே தண்ணீர் மூழ்கி இருக்கும் அவ்வக்த நிலையில இருக்கும் பிரம்மாவோட பகல் வரும்போது என்ன ஆயிடுது எல்லாமே தன்னோட ஆக்டிவிட்டிஸை செய்ய ஆரம்பிக்கிறது அதாவது படைப்பின் தொழில் வந்து பிரம்மா செய்றாங்க எல்லாமே அஹ் செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதை நம்ம உறங்கி எழுந்திருக்கும் போது நம்ம எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்ப பிரம்மாவின் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்வக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர் பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்வக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர் மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர் பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிகின்றனர் இதுதான் வந்து பிறப்பிறப்பு சுழற்சியில் இருக்கும்போது ஏற்படுற நிலை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் இந்த ஜட உலகம் தோன்றி மறைதுன்றத நம்ம பார்க்கணும் அவ்வக்தம் அதுக்கப்புறம் கிரியேஷன் இது தாண்டி நித்தியமானதும் திவ்யமானதும் மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது திவ்யமானது சரிங்களா நித்தியமானது அது அது வந்து இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா அது பர அது வந்து பரமபுருஷ பகவானோட இருப்பிடம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதுதான் வந்து என்னது வைகுண்டம் கோலோகம் என்றும் அழிவடையாதது இவ்வுலகில் அனைத்தும் அஹ் அழியும் போதும் அப்பகுதி அழிவதில்லை அப்படின்றத நம்மங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்திய எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் Ah. अग्निर्ज्योतिर शुक्ल षण्मासा उत्तरायणम् तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्म ब्रह्म विदो जनाः धूमो रात्रिस्तथा कृष्ण षण्मासा दक्षिणायनम् तत्र चांद्रमसं ज्योतिर् योगी प्राप्य निवर्तते பரபிரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளியில் பகலின் நல்ல நேரத்தில் வளர்ப்பிறையில் உள்ள இரு வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் ஆறு மாண மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் புகையிலும் இரவிலும் தேய்பிரையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்ப மரணம் அது எப்போ ஏற்படும் போது என்ன நிலை ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அஹ் ஆத்ம பலம் இருக்கும் இல்லைங்களா அப்ப அவங்க நேரம் காலம் இப்ப பீஷ்மர் கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அவங்க உத்திராயத்துல தன்னோட உடலை வந்து அவங்க வந்து விட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்து அஹ் பரமனை அடையிறது ஒரு வகை இன்னொன்னு வந்து அஹ் ஆத்ம பலம் இல்லாதவங்க எப்போ மரணம் வருதோ அந்த நிலையில அவங்க உடலை விடுவாங்க அவங்களோட நிலை என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அதாவது அஹ் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளி நிறைந்த நேரத்தில் அதுக்கப்புறம் பகலில் நல்ல நேரத்தில் வளர்ப்பிறை வளர்ப்பிறையில சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர்ன்றதை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பிரிவு இன்னொன்னு புகை இரவு இரவு நேரத்துல தேய்பிரையில சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள்ல இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகம் வரைக்கும் போவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மீண்டும் பிறவி அப்படின்றத இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிறோம் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் சர்வமிதம் யோகி பரம் சாத்தியம் ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम अष्टमोऽध्यायः सर्वं कृष्णार्पणमस्तु हरे कृष्ण हरे कृष्ण माताजी ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா எயிட் ஸ்லோகத்துல என்ன பகவான் உபதேசம் பண்ணிருக்காங்க ஏற்பவன் யார் ஒருத்தவங்க பக்தி பண்றாங்களோ வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதைகளை முன்னேற்ற மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வேதங்கள் படிக்கிறதுனால சிறப்பு இல்லைங்களா அப்ப யாகங்கள் செய்யறது இதெல்லாம் வந்து சிறந்த செயல்கள் நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் இதனால செய்யப்படுற பலன்கள் எல்லாமே எதுல வந்துடும்றாங்க பக்தியோ பக்தி தொண்டு செய்யும் போது இந்த விஷயங்கள்னால என்னென்னலாம் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படுதோ அது எல்லாமே எதுல வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் பகவானுக்கு பக்தி செவிலி ஈடுபடும் போதே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான் உன்னத இடம் என்னது பகவானோட கோலோகம் வைகுண்டம் பகவான அடைகிறோம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இதற்கு நம்ம கோலோகம் சாட் பார்க்கலாம் பாகவதத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அடிப்படையில அஞ்சாவது கேண்டோல உள்ள ஸ்லோகங்களின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட சாட்டு தான் இது இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து கோலோகம் அப்படின்றது இது வந்து வைகுண்டம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இங்க இந்த வெளிச்சமா இருக்கு இல்லைங்களா இந்த இடம் இது வந்து பிரம்மஜோதி இது எல்லாமே ஆன்மீக உலகம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கோலோகம்ன்றது பகவான் கிருஷ்ணர் இருக்கிற இடம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மாதுரிய ரூபத்துல அஹ் பாவத்துல யாரெல்லாம் பகவான வழிபாடு பண்றாங்களோ அவங்களாம் கோலோகத்தை அடைவாங்க ஐஸ்வர்ய ரூபத்துல சக்கர கதாதாரிய பகவானை வழிபாடு பண்றவங்க எங்க போவாங்க வைகுண்ட லோகம் போவாங்க அதே வந்து அஹ் பகவானுக்கு உருவம் இல்லாமல் வழிபாடு பண்றவங்க பகவானை அடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரம்மஜோதிய அடைவாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இது பாத்தீங்கன்னா சதாசிவலோகம் அப்படின்றது சிவபெருமானோட ஆஹ் இருப்பிடம் அப்படின்றத பார்க்கிறோம் இதற்கு கீழே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்மீக உலகம் இதெல்லாமே ஒளி நிறைஞ்சதா இருக்கும் இங்க காலம் கிடையாது நித்தியமானது தெய்வீகமானது இங்க கஷ்டங்கள் அப்படின்றது கிடையாது பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இந்த விஷயங்கள் இங்க கிடையாது அதிபூத்தா அதி யஜ்யா அதி தெய்வா பார்த்தோம் இல்லைங்களா மூணு சிரமங்கள் அந்த எந்த விஷயமும் இங்க கிடையாது எப்பயுமே இளமையா பகவானுக்கு பக்தி சேவையில மனநிறைவோட திருப்தியோட செஞ்சுக்கிட்டு நம்ம வாழிடறோம் இப்படிப்பட்ட இடம் தான் பகவானோட இருப்பிடம் அதே வந்து இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா பிரஜா நதி அப்படின்றது இங்க வந்து கார்னா ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பகவான் வந்து இங்க சயனத்துல இருப்பாங்க ஆஹ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா விரிவாக்கம் அதுல சங்கர்ஷ்ணர்ல இருந்து அடுத்தது மகாவிஷ்ணு அதாவது கார்ணோதய கஷாய் விஷ்ணு அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா அந்த விரிவாக்கம் கானோதே கஷா விஷ்ணுவா பகவான் வந்து இங்க இருக்காங்க இவங்களோட திருமேனி அதாவது பிரஜா நதி இந்த ஆன்மீக உலகத்துக்கு கீழே பிரஜா நதி இப்ப எல்லாம் அங்கதான் மிதந்துட்டு இருக்கோம் நம்ம உலகமும் அங்கதான் மிதந்துட்டு இருக்கு சரிங்களா அப்போ பிரஜா நதியில பகவான் எப்படி இருக்காங்க மிகப்பெரிய திருமேனி பாதத்திலிருந்து திருமுடி வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய திருமேனில பகவான் இருக்காங்க அவங்களோட திருமேனியில உள்ள அந்த இது ஸ்போர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த வேர்வை துளிகள் வர ஓட்டைகள் அந்த மாதிரி பகவானோட திருமேனிலேருந்து வர இருக்கிற அந்த போர்ஸ் வழியா என்ன வருது பகவான் மூச்சை வெளியில விடும்போது ஆயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் இந்த மெட்டீரியல் உலகம் அதாவது ஜட உலகங்கள் வெளியில வரும் அதே பகவான் மூச்சை உள் வாங்கும் பொழுது எல்லா உலகமும் பகவானோட திருமேனில அடங்கிடும் இந்த தாத்பரியத்துல நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம் பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா அப்போ பகவானோட இருந்து வர்றதுதான் இந்த ஜட உலகங்கள் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ பகவானோட இருந்து வர ஜட உலகம் எப்படி இருக்கும் இது மாதிரி நிறைய உலகங்கள் இந்த காரணோதய கஷ கார் கார்னவோஷன்ஸ்ல மிதந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உலகத்துக்குள்ளேயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்போதகா ஓஷன் இருக்கும் அங்க கர்ப்போதய கஷாய் விஷ்ணு இருப்பாங்க அவங்களோட நாவி கமலத்தில இருந்து ஒரு தாமரைப்பூ வரும் அந்த பூல பிரம்மா வந்து பகவான் வந்து உருவாக்குவாங்க முதல் படைப்பு பிரம்மா தான் சரிங்களா ஒரு ஒரு மெட்டீரியல் உலகத்துக்குள்ளாரையும் பகவான் படைக்கிற முதல் லிவிங் என்டிட்டி பிரம்மா பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுக்குறாங்க வேதத்தின் அடிப்படையில பிரம்மா என்ன பண்றாங்க இந்த உலகத்தை உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பதினாலு லோகங்கள் இருக்கும் ஆஹ் நடுவில் உள்ளது இந்த பூலோகம் பூலோகம்ன்றது கூட நம்ம வாழ இந்த உலகம் மட்டும் தனிச்சது கிடையாது இந்த உலகம் வந்து பூலோகத்துல ஒரு தான் நிறைய இத சுத்தி என்னது நிறைய விஷயங்கள் இருக்கு ஏழு வந்து தீவுகள் இருக்கும் ஆஹ் மேருமலை நடுவுல இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு அதெல்லாம் பாகவதம் படிக்கும்போது நல்லபடியா தெரிஞ்சுக்க முடியும் அஹ் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது நடுவில் உள்ளது பூலோகம் அதுக்கு மேல பூவர் லோகம் அதுக்கு மேல வந்து போர்லோகம் அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் அப்புறம் மக்கரு அப்புறம் ஜன தப அப்புறம் சத்தியலோகம் இதெல்லாம் வந்து ஹையர் பிளானட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நல்ல செயல்கள் செய்யும் போது ஆஹ் வேதத்திற்கு குறிப்பிட்ட முறைப்படி கர்ம வினை பலன்களை எதிர்பார்த்து செய்யற செயல்கள் செய்யறவங்க எல்லாரும் எங்க போவாங்க இந்த மேல் உலகங்களுக்கு போவாங்க அதே வந்து கீழேயும் பாத்தீங்கன்னா ஏழு உலகங்கள் இருக்கு அங்க வந்து யாரெல்லாம் மிக்கர்மா பண்றாங்களோ அவங்க எல்லாம் எங்க போவாங்க வேதத்துல செய்யக்கூடாதுன்னு குறிப்பிட்ட செயல்களை செய்யறவங்க இந்த பாதாள லோகம் வரைக்கும் உள்ள இடத்துக்கு போய் தண்டனைகளை அனுபவிப்பாங்க அப்போ பூலோகத்துலதான் கர்மங்கள் நம்ம சேகரிக்கிறோம் நல்ல கர்மங்களை மேலுலகத்துல செலவு பண்றோம் ஆணு எல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பூலோகத்தில் பிறவி எடுப்போம் அதே வந்து தப்பான செயல்கள் செஞ்சோம்னா தண்டனை நரகத்தில் அனுபவிக்கிறோம் திரும்பி இந்த பூலோகத்தில் பிறவி எடுக்கிறோம் இதுதான் வந்து தாத்பரியம் அப்போ இங்கேருந்து நம்ம வெளியில போகணும் இந்த மெட்டீரியல் உலகத்துலேருந்து நம்ம வெளியில போகணும் அப்படின்னும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உலகத்திலையும் இந்த ஏழு லேயர்ஸ் வந்து இருக்கும் இந்த ஒரு ஒரு உலகத்துக்கும் அது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஜட உடல் இருக்குங்களா அந்த மாதிரி பஞ்சபூதங்கள்னால ஆனது அப்புறம் இந்த ஷட்டில் பாடி இருக்குங்களா மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் உள்ள சேர்ந்தது அப்புறம் மகா தத்துவம் சொல்லுவோம் இருபத்தி நாலு எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த லேயர்ஸ் இருக்கும் அப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியில போகணும்னா அதுக்கு ஒரே சாதனம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஹரிநாமத்தை உச்சரிக்கும் பொழுது மட்டுமே அதுதான் இந்த லயன் மாதிரி போகுது பாருங்க அதுதான் வந்து ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம பகவானை நம்ம அடையணும்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஹரிநாமத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த லேயர்ஸ் நம்ம கடந்து பகவானோட திருநாட்டை நம்ம அடைய முடியும் பக்தி சேவையின் மூலியமா நம்மளால பகவானோட திருநாட்டை அடைய முடியும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரோதய கஷாய விஷ்ணு பரமாத்மாவா எல்லாரோட இதயத்திலும் இங்க எத்தனை லிவிங் என்டிட்டி இருக்கோமோ அத்தனி ஜீவாத்மாக்கள் கூடயும் பரமாத்மாவா பகவான் வந்து சாட்சியா இருந்து அவங்க ஆசைகளை திறன்படி நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்படிதான் வந்து உலகம் உருவாகி இருக்கு பகவானுடைய திரும்பின்தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்ற தாற்பயத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அஹ் லலிதா மத்தாஜி பூந்தமால ஸ்லோகம் கிருஷ்ணத்வத்இய பத பங்கஜ பஞ்சராந்தமத்யைவுமே விசது மானசரஜகம்சஹ பிராணப்ரயண சமயே கபவாத பித்தைஹ கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் புதஸ்தே கிருஷ்ணமதேய் மரணம் ஏற்படும் சமயத்தில் உன் திருவடிகளை சிந்தனை செய்கின்றேன் என்று சொன்ன ஆழ்வாருக்கு பாசுரங்கள் பாடி இருக்காங்க இல்லைங்களா ஆழ்வார்கள் அப்ப பகவானோட சிந்தனை செய்யறேன் அப்படின்ற பாசுரத்துல சொல்லிருக்காங்க ஆனா ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஒரு சந்தேகம் வந்து கபம் கபம் வாதம் பித்தம் இவை எல்லாம் நெஞ்சை நெருக்கி குரலை ஒடுக்கி மனதை தடுமாறும்படி செய்து விட்டால் மரணம் ஏற்படும் சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனை நினைக்காமல் தடுத்து விட்டால் என்ன செய்வது அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த முகுந்தமல ஸ்லோகத்துல நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்ற தாற்பத்தோட எப்பயுமே பகவானோட நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது மரண தருவாயிலும் நமக்கு பகவானோட நாமமே நமக்கு ஸ்பான்டேனியஸா வந்துடும் பகவானோட நினைவு கண்டிப்பா வரும் அப்படி நம்ம ஒரு வேலை விட்டாலும் பகவான் வந்து நம்மளோட பிரயத்தனத்தை பார்த்து நினைவை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மறக்கும் தருவா மரணத்தின் தருவாயில் பகவானை நினைத்தால் பகவானை அடைய முடியும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணரை அடைதல் எட்டாவது சாப்டர் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் நாளைக்கு ஒன்பதாவது சாப்டர்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் வஞ்சா கல்பத கிருபா சிந்து பய வச்ச பத்தித்தானாம் பாவனை அனந்த கோடி வைஷ்ணவந்து ஜெய் சிலா பிரபாக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா